கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்டர் விழா என்பதற்கு இன்னும் ஒரு பொருள், நம்பிக்கையின் விழா. ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நமது வாழ்வுக்கு மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதை இந்த விழா எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே பல்வேறு விதமான அச்சங்கள், கவலைகள், எதிர்காலம் பற்றிய பல்வேறு விதமான அச்சங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு நிகழ்வாக, நமது வாழ்வினுடைய இந்த நிலைகள் எல்லாம் மாறும், நமது வாழ்வுக்கு சுபீட்சம் கிடைக்கும் என்ற அந்த விசுவாச உண்மையை ஞாபகப்படுத்துகின்ற விழாவாக இருக்கிறது. அதே வேளையிலே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த உலகம் என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்ததோ, இந்த உலகத்தினுடைய விழுமியங்களாக இந்த உலகம் எவற்றையெல்லாம் கொண்டிருந்ததோ, அவை எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்தார். அதாவது, இந்த உலகம் அதிகாரத்துக்கும் செல்வச் செருக்குக்கும் ஆணவத்துக்கும் தற்பெருமைக்கும் புகழுக்கும் அடக்குமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, இவைகள்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றியோடு வாழ்வதற்கான விழுமியங்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவன் இயேசுவினுடைய அந்த மீட்பின் நிகழ்வு இவை அல்ல, கீழ்ப்படிவும் ஏழ்மையும் தாழ்ச்சியும் துன்பமும் தான் எங்களுடைய வாழ்வின் விழுமியங்கள், இறையரசின் விழுமியங்கள். இவற்றினூடாகத்தான் நாங்கள் உண்மையான வெற்றியை அடைய முடியும் என்ற உண்மையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினாலே எங்களுக்கு எடுத்து காட்டி மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றும் கூட நாங்கள் பல வேளைகளிலே இந்த உலகத்தினுடைய விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவன் இயேசுவினுடைய இந்த பாஸ்கா நிகழ்வுகள் இறையரசின் விழுமியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றன. கீழ்ப்படிவுள்ள மக்களாக, தாழ்ச்சியுள்ள மக்களாக, எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை மகிழ்வோடு நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக, ஏழ்மையின் மக்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிற பொழுது, அவைதான் எங்களுக்கு அந்த உயிர்ப்பின் மகிமையை நோக்கி வழிநடத்தும் என்ற உண்மையை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த உயிர்ப்பின் விழா மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. அஞ்ச வேண்டாம், நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கின்றேன், உங்களுடைய வாழ்விலே என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு என்ற அந்த உயிர்த்த இயேசுவின் வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழுவோம். எங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்ற எல்லா விதமான அச்சங்களில் இருந்தும் உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தருவார், நமது வாழ்வுக்கு சுபீட்சத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்த எல்லாம் வல்ல இறைவன் கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.